எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தேர்ட்ஸ் பார்க்க போகிறோம் எயிட் எக்ஸ் பவர் த்ரீ பை டூ என் மைனஸ் எயிட் எக்ஸ் பவர் மைனஸ் த்ரீ பை டூ என் ஈக்குவல் டு சிக்ஸ்டி த்ரீ தீர்க்க இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸ் பவரில் த்ரீ பவர் த்ரீ பை டூ என் இருக்குது இங்கே என்ன இருக்குது மைனஸ் த்ரீ பை டூ என் இருக்குது ஸோ இதனால் இதுக்கு வேறு ஒரு பேர் வைக்க போகிறோம் என்ன பேருனா ஒய் ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் பவர் த்ரீ பை டூ என் பார்க்குறோமா இங்கே என்ன போட்டுக்க போகிறோம் ஒய் அப்படின்னு போட்டுக்க போகிறோம் சரியா ஸோ கொடுத்துருக்கு ஈக்குவேஷனை போத மாற்றி எழுதிக்கலாமா எயிட் எக்ஸ் பவர் த்ரீ பை டூ என் மைனஸ் எயிட் இங்கே இப்படி இருக்கல எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்று எப்படி இப்போ எழுதலாம் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்று வந்து ஒன் பை எக்ஸ் அப்படின்னு எழுதலாம் சரியா ஸோ அந்த மாதிரி எயிட் எக்ஸ் பவர் மைனஸ் இருக்கா அதனால் எயிட் டிவைட் பை எக்ஸ் பவர் த்ரீ பை டூ என் ஈக்குவல் டு சிக்ஸ்டி த்ரீன்னு எழுதிக்கிறேன் இந்த இடத்துல பவரில் மைனஸ் இருக்கிறதுனால அந்த பவர் அப்படியே கீழே இறக்கி எழுதிக்கிறேன் டீமினேட்டரில் எழுதிக்கிறேன் இப்போ ஒய்க்கு பதில் என்ன பட போகிறேன் எக்ஸ் எக்ஸ் பவர் த்ரீ பை டூ எனக்கு பதிலாக ஒய்னு போட போகிறோம் ஸோ இங்கே பார்க்குறோம் இதுக்கு பதிலாக ஒய் ஸோ எயிட் ஒய் மைனஸ் எயிட் இருக்குது டீனாமினெட்டரில் என்ன போடணும் ஒய் போடணும் ஈக்குவல் டு சிக்ஸ்டி த்ரீ ஸோ இப்போ என்ன பண்ணால் இந்த ஒய் ஏதோட மல்டிபிள் ஆனால் என்ன வரும் எயிட் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எயிட் டிவைட் பை ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ்டி த்ரீ இந்த ஈக்குவல் இந்த டிவைடில் இந்த பக்கம் இருக்க போய் அந்த பக்கம் போனால் என்ன ஆகும் மல்டிபிள் ஆகும் ஸோ எயிட் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எயிட் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி த்ரீ ஒய் அறுபத்தி மூணு ஒய் சரியா ஸோ எட்டு ஒய் ஸ்கொயர் இந்த அறுபத்தி மூணு ஒய் இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும் மைனஸ் அறுபத்தி மூணு ஒய் ஆகும் ஸோ மைனஸ் எட்டு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதை ஃபேக்டர் பண்ணணும் இதே இதே மல்டிபிள் பண்ணுங்கள் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் அறுபத்தி நாலு வரணுமா கூட்டினா என்ன வரணுமா மைனஸ் அறுபத்தி மூணு வரணுமா எந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம் ஒன்றுன்ட்டு அறுபத்தி நாலு எடுத்துக்கலாமா ஒன்று அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ஆனால் மைனஸ் அறுபத்தி நாலு வரணுன்னு சொல்கிறதுனால பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கோங்க இப்போ ஒன்னை மைனஸ் அறுபத்தி நாலையும் கூட்டம் என்ன வருது மைனஸ் அறுபத்தி மூணு வருதா ஓகே நம்ம எடுத்த ஃபேக்டர்ஸ் கரெக்ட் இப்போ ஈக்குவல் டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ன இருக்குது எட்டு இருக்கா எட்டால் டிவைட் பண்ணுங்கள் டிவிட் பை எட்டு டிவைடட் பை எட்டு ஸோ இதுக்கு இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் ஓர் எட்டு 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 அறுபத்தி நாலு ஸோ இப்போ ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா எட்டு ஒய் ப்ளஸ் ஒன்று எட்டு ஒய் ப்ளஸ் ஒன்று அதேமாதிரி இங்கேன் இருக்குது ஒய் ப்ளஸ் சாரி ஒய் மைனஸ் எட்டு இப்படி எழுதணும் சரியா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா

ஈக்குவேஷன் என்ன எழுதிருக்காங்க ஒன்று என்ன எழுதிருக்காங்க ஒய்இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் த்ரீ பை டூ என் அப்படின்னு எழுதியிருக்காங்க ஸோ எக் ஈக்குவேஷன் ஒன் படி எக்ஸ் பவர் த்ரீ பை டூ என் ஈக்குவல் டு எட்டு சரியா ஒன்று எட்டாக இருக்கலாம் இல்லைனா மைனஸ் ஒன்று பை எட்டாக இருக்கலாம் ஒய்யோட வேல்யூ எட்டாக இருக்கலாம் இல்லைனா மைனஸ் ஒன்று பை எட்டாக இருக்கலாம் ஒய்க்கு வேல் என்ன போட்டுக்கிறோம் எக்ஸ் பவர் த்ரீ பை டூ என் போட்டுக்கிறோம் எக்ஸ் பவர் த்ரீ பை டூ என் அப்படின்னு போட்டுக்கிறோம் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எட்டு இருக்கில்ல எட்டு எப்படி எழுதலாம் ரெண்டு க்யூப்னு எழுதலாம் அதாவது ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு என்ன வரும் எட்டு வருமா அதான் ரெண்டு க்யூப் ஈக்குவல் டு எட்டு எட்டுக்கு பலாம் எழுதிக்கிறோம் ரெண்டு க்யூப்னு எழுதிக்கிறோம் ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் மைனஸ் ஒன்று பை எட்டு இருக்கா ஸோ மைனஸ் ஒன்று பை எட்டையும் மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஹோல் க்யூப்னு எழுதிக்கிறோம் ஒன்று க்யூப்னு எழுதிக்கலாம் கீழே ரெண்டு க்யூப் எட்டு எப்படி எழுதலாம் ரெண்டு க்யூப்னு எழுதிக்கலாம் ஸோ அதை ஹோல் கியூபை மாற்றி இந்த மாதிரி எழுதிக்கிறோம் சரியா இப்போது இந்த இந்த இதிலேருந்து அடுத்த என்ன பண்ண போகிறோன்னா கியூப் ரூட் எடுத்தோம் ரெண்டு பக்கமும் க்யூப் ரூட் எடுக்கும் பொழுது இங்கே இருக்க மூணும் இங்கே இருக்க மூணும் போயிடும் போயிடுச்சுன்னா எக்ஸ் பவர் ஒன் பை டூ ஏனிஸ் ஈக்குவல் டு டூ அதே மாதிரி இந்த பக்கமும் ரூட் அப்ளை பண்ணும்போது இங்கே இருக்க மூணும் இங்கே இருக்க மூணும் போயிடும் ஸோ எக்ஸ் பவர் ஒன் பை டூ எனிஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோன்னா இங்கே டூ என் இருக்குல்லே இது அங்கிட்டு போகும்போது என்னாகும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ பவர் டூ என்ன மாறும் அதே மாதிரி இந்த டூ என் அங்கிட்டு போகும்போது மைனஸ் ஒன் பை டூ ஹோல் பவர் டூ என்ன மாறும் அப்புறம் உள்ளே வரும் பொழுது மைனஸ் ப்ளஸாக மாறிடும் ஒன் பை டூ பவர் டூ என்னாக இருக்கும் ஸோ ரெண்டு ஸ்கொயர் என்னது நாலு நாலு பவர் எண் இது என்ன ஆகும் ஆர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ ஒன்று பை நாலு பவர் எண் இது வந்து ஒன் எக்ஸ் ஈக்குவல் டூ ஒன்று பை நாலு என் அப்படிங்கிறது நாலு பவர் எண்ங்கிறது இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணாது ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாலு பவர் என் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சொல்யூஷன்